அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியினர்களே வணக்கம் ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலையாகும் இதில் பல்வேறு அரிய விஷயங்கள் இருக்கிறது இதனை பற்றி இன்று முதல் உங்களிடம் பல்வேறு தலைப்பில் உரையாட உள்ளேன் குறிப்பாக இன்று முதல் அதாவது ஒவ்வொருவரும் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் குணாதிசத்தை பற்றி தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரமானது கேதுவின் நட்சத்திரமாகும் இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் முதல் திசையாக கேது திசை நடக்கும் பொதுவாக ஆன்மீக தெய்வீக நாட்டமானது அதிகப்படியாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கின்ற பொழுதே எடை போடக்கூடிய ஒரு பலம் கொண்டவங்க சிறந்த சிந்தனையாளர் அதிகார பதவிகளை வைக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுய கௌரவம் பார்ப்பாங்க பிடிவாத குணமானது இருக்கும் சிந்தித்து செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை அடைவாருங்க பொதுவாக வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டையை விடமாட்டாங்க மாட்டாங்க நண்பர்கள் மற்றவங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது மனைவி பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் கொண்டவராக விளங்குவாங்க கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதனால பொதுவாகவே அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டரானது அவங்ககிட்ட இருக்கும் வணிகவியல் துறை மருந்து கெமிக்கல் தொடர்புடைய துறை ரியல் எஸ்டேட் துறை பத்திர தொடர்புடைய தொழில் போன்ற தொழிலில் நிறைய சாதனை செய்கிறாங்க செவ்வாயின் ராசியில் பிறந்தவங்க என்பதனால இவங்களுக்கு நிர்வாக திறமையானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிலுமே தைரியமாக செயல்படக்கூடும் பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு யோகமானது இவங்களுக்கு இயற்கையாகவே தேடி வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேவு திசையானது ஏழு வருடங்களாக நடக்கும் பொதுவாக அந்த நட்சத்திரத்துடைய மீதி இருக்கக்கூடிய நேரம் எவ்வளோ நேரம் நட்சத்திரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கேது திசையானது நடக்கும் சில பேருக்கு நாலு வருஷம் இருக்கும் சில பேருக்கு மூணு வருஷம் இருக்கும் முதல் திசையாக கேது திசை நடக்கும் என்பதனால அந்த கேது திசை முடிக்கிற வைக்கும் பாத்தீங்கன்னா சில ஆரோக்கிய பாதிப்புகளை குழந்தை பருவத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டா இரண்டாவது திசையா திசை நடக்கும் குழந்தை பருவத்தில் திசை என்பதனால அந்த சுக்கரன் அனைவர் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அந்த ஜாதகை சார்ந்த வீட்டில் வந்து சொத்துகள் பல சேரக்கூடமைப்பு பல்வேறு வகையில ஏற்றங்கள் அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது திசையாக சூரிய திசை நடக்கும் பொதுவா சூரியன் சாதகமாக இருந்தால் பல்வேறு வகையில அனுகூலங்கள் இருக்கும் என்பதாலும் சூரியன் வந்து மூன்றாவது திசையா நடக்கும் என்பதனால ஒரு முன்னேற்றத்திற்கு சில தடை தடங்கல்கள் இடையூறுகள்லாம் இருக்கும் சூரிய திசை காலங்கள்ல சிவ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது திசையாக திசை நடக்கும் திசை காலங்கள் பார்த்தீங்கன்றால் அந்த நேரத்தில் வந்து குழப்பத்தால் மன நிம்மதி குறைவுகள் மன வாழ்க்கையில் சோதனைகள்லாம் ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாதிச ராகுதில் மிகப்பெரிய வாழ்க்கை அடையக்கூடியமைப்பு செல்வன் செல்வாக்கை அடையக்கூடியமைப்பு சமுதாயத்தில் ஒரு உயர் பதவி வைக்கக்கூடிய யோகம்லாம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்றால் பயில்ஸு முதுகுத்தண்டு பாதிப்பு பாதத்தில் அதாவது கால் பாதத்தில் பாதிப்புகள் ஒற்றை தலைவலி மூளைக்காய்ச்சல் போன்ற உடம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இயற்கையாகவே கேதுவி நட்சத்திரம் என்பதனால அவங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தன்வந்திரி ஆலயத்துக்கு ஒரு முறை சென்று வந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு